வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு யாமி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஸ்கட். ஸ்ரீலங்காவிலே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரெசிபின்னு சொல்லலாம். அதே மாதிரி எங்கே போனாலும் இந்த மஸ்கட் நீங்கள் சுவைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மஸ்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்னன்று இதோ பார்ப்போம். நன்றாக சமைத்த சோறு ஒரு கப், சீனி ஒரு கப், சோளமாவு கால் கப், வறுத்த நிலக்கடலை கால் கப், நெய் அல்லது பட்டர் 50 கிராம். முதலாவதாக நம்ம நன்றாக சமைத்த சோறை கிரைண்டர் ஜாரில் சேர்த்து, அதுடன் நம்ம வந்து 3/4 கப் அளவு தண்ணீரை சேர்த்து நன்றாக பேஸ்ட் மாதிரி அரைத்து எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி பேஸ்ட்டை அரைத்த பிறகு நம்ம எடுத்து வைத்திருக்க 1/4 கப் அளவு சோள மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம். ஸோ இது மாதிரி நல்லா ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ சோள மாவை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து இதை ஒரு 30 செகண்ட்க்கு அரைத்து எடுத்துக்கொள்வோம். ஸோ அரைத்த பிறகு அந்த பேஸ்ட் வந்து இப்படி இருக்கும். அதற்கு பிறகு நம்ம 8 டேபிள்ஸ்பூன் அளவு நம்ம தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கொள்வோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைத்துக்கொள்ளுங்கள். ஸோ 8 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணீரை சேர்த்த பிறகு நம்ம எடுத்து வைத்திருக்கிற 1 கப் அளவு சீனியை இந்த தண்ணீரோடு சேர்த்துக்கொள்வோம். சேர்த்த பிறகு நன்றாக நம்ம என்ன செய்வோம், இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த சீனி கரைசல் வந்து, அதாவது சீனி பாகு வந்து நம்ம கம்பி பழத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. ஸோ இப்போ இப்படி நீங்கள் ஸ்பூன் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கடைசியாக விழுற ட்ரப்பு வந்து ரொம்ப லேட்டாகி விழும். இந்த அப்போ பார்த்தீங்கன்னு தெரியும், கம்பி போல் வந்து விழும். ஸோ இதுதான் கம்பி பதமும் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் வந்து கம்பி பதம் ஆன பிறகு நம்ம செய்து வைத்திருக்கிற சோறு மற்றும் சோளமாக சேர்ந்த கலவையை இந்த சீனி கரைசலோடு சேர்த்துக்கொள்ளுங்கள். ஸோ சீனி பாகோடு சேர்த்து நன்றாக இதையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சோறு கலவை வந்து இந்த சீனி பாகோடு கரைகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நன்றாகவே மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. ஸோ அடுப்பை வந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணும்போது இப்படி கெட்டியான பிறகு நீங்கள் அதற்கு அடுத்து நீங்கள் எடுத்து வைத்திருக்கிற 50 கிராம் பட்டரை அல்லது நெய்யை வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள். சேர்த்து நல்லா இது மாதிரி திரும்பவும் மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். அதற்கடுத்ததாக நீங்கள் வந்து ஏதாவது கலரிங்கை நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து இங்கே வந்து மஞ்சள் கலரை சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் ஃபுட் கலரிங்கை நான் சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு விருப்பமான கலரை நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து நன்றாகவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ அதற்கு பிறகு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கும்போது இது வந்து ரொம்ப கெட்டியாகும். கெட்டியாகின பிறகு நம்ம வந்து வறுத்து எடுத்து வைத்திருக்கிற நிலக்கடலையை சேர்த்துக்கொள்வோம். நீங்கள் நிலக்கடலைக்கு பதிலாக நீங்கள் கஜுவை கூட யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி சேர்த்த பிறகு இன்னும் நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு இது மாதிரி கெட்டி பதத்துக்கும் வந்துடும். ஸோ நல்லா திக்காக வந்த பிறகு ஒரு தட்டில் பட்டர் அல்லது நெய்யை பூசி வைத்து கொள்ளுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மஸ்கட் கலவை வந்து ரெடி. நம்ம ஏற்கனவே பட்டர் பூசி வைத்திருக்கிற தட்டுக்கு இதை வந்து ஊற்றிக்கொள்வோம். ஊற்றின பிறகு இதை தட்டையாக நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இப்படி ஃப்ளட்டாக நீங்கள் தட்டின பிறகு 2 அல்லது 3 மணித்தியாலம் நீங்கள் வெளியே வைப்பீங்கனால நார்மலாகவே அது ஆறி வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 மணித்தியாலம் போல் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வைத்துக்கொள்ளலாம்.
ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் இதை எடுத்து சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இதோ சுவைமிக்க மஸ்கட் ரெடி. ஸோ வீட்டில் இருக்க குறிப்பிட்ட சில பொருட்களை வைத்து குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் இந்த மஸ்கட். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் யம்மி ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கூறி மீண்டும் இன்னமும் ரெசிபியுடன் உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.